பெருசாக தொழில் தொடங்கணும், பெரிய ஆண்டர்பிரினர் ஆகணும்னு பல கனவுகளோட ஹார்ட் ஒர்க் பண்ணுற நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முக்கிய காரணமே கம்யூனிகேஷன் குறை தான். பிரேக் த்ரூ ஐடியா வச்சிருப்பீங்க, இன்வெஸ்டர்ஸ் கிட்ட உங்கள் ப்ராடக்டை பற்றி பிச் பண்ணும்பொழுது உங்கள் ஐடியா பிச் டெலிவரி சொதப்பலாக இருந்தால், என்ன தான் மார்க்கெட்டை ரெவல்யூஷனைஸ் பண்ணுற மாதிரி ஐடியாவாக இருந்தாலும் இன்வெஸ்டர்ஸ்க்கு நம்பிக்கை வராது. ஒரு சில ஆண்டர்பிரினர் சம்மிட்டில் உங்கள் பிஸ்னஸ் ஐடியாவை பற்றி இன்வெஸ்டர்ஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு டைம் கொடுப்பாங்க. அப்போது உங்கள் பிச்சை எவ்வளவு எஃபெக்டிவாக இம்பேக்ட் பண்ணுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இதை எலிவேட்டர் ஸ்பீச்னு சொல்லுவாங்க. எதனால இந்த பேருனா, ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே மாடியிலிருந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்குள்ளே கிடைக்கிற கொஞ்ச டைமில் உள்ளே இருக்கிறவங்க கிட்ட கான்வர்சேஷனை பில்ட் ஆச்சுன்னா, அந்த டைமில் வேல்யூ ஆட் பண்ணுற மாதிரி உங்களோட ஸ்பீச் இருந்துச்சுன்னா, லிஃப்ட்டை விட்டு இறங்கும்பொழுது கான்வர்சேஷன் கண்டினியூ ஆகும், இல்லைன்னா பிஸ்னஸ் கார்டு எக்ஸ்சேஞ்ச் ஆகும். இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, எலிவேட்டருக்குள்ளே பேசின உங்கள் கான்வர்சேஷன் இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு அர்த்தம். அதான் அட்டென்ஷனும் கெயின் பண்ணியிருக்கு. இது ஆண்டர்பிரினர்ஸ்க்கு மட்டும் இல்லை, நீங்கள் கார்ப்பரேட் என்விரான்மெண்ட்ல ஒர்க் பண்ணுறதா இருந்தால் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ரீசன், கார்ப்பரேட்டில் நிறைய பாஸ் பிஸியாக தான் இருப்பாங்க. உங்களுக்கு கிடைக்கிற கொஞ்சம் டைமில் பவர்ஃபுல்லாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தான் எலிவேட்டர் ஸ்பீச் உபயோகமாக இருக்கும். 100 பேருக்கு முன்னாடி 2 மணி நேரம் தொடர்ந்து பேசுறதை விட 30 செகண்ட் ரைட்டான பர்சன்கிட்ட ப்ரொடக்டிவாக பேசுறதே பெட்டர்னு ஒரு தீர்க்கதரிசி சொல்லியிருக்காரு. அவர் வேற யாரும் இல்லை, நான் தான். இப்போவே உங்களுக்கு எலிவேட்டர் ஸ்பீச்னா என்னன்னு ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கும். எலிவேட்டர் ஸ்பீச் அப்படின்னா என்னன்னா, கிளியர் அண்ட் ஷார்ட் மெசேஜ். அதில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, அதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி வரும், முக்கியமாக இன்வெஸ்டர்ஸ் இல்லை கஸ்டமர்ஸ் என்ன கேட்கணும்னு ஆசைப்படுவாங்களோ அதையெல்லாம் உங்கள் ஸ்பீச்சில் கவர் ஆகியிருக்கணும். உங்கள் ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது என்னென்ன கேள்விகளுக்கு அது பதில் அளிக்கணுன்றதை டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், உங்களுடைய எலிவேட்டர் ஸ்பீச் 90 to 120 seconds தான் இருக்கணும். இப்போது எலிவேட்டர் ஸ்பீச் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் ஸ்பீச்சை இந்த 4 விஷயத்திலிருந்து யோசித்தாலே நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். மார்க்கெட்டில் என்ன தேவை பூர்த்தி ஆகாமல் இருக்குது, அதை எப்படி பூர்த்தி செய்யணும், என்ன இனோவேட்டிவ் கான்செப்ட் வச்சுருக்கீங்க, என்ன பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது, இந்த இனோவேட்டிவ் கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன தேவைப்படும். இப்போ சொன்ன இந்த 4 விஷயம் சும்மா ஒரு ஓவர்வியூ தான். உங்கள் எலிவேட்டர் ஸ்பீச் இந்த 6 questionsக்கு பதில் அளிக்கணும். உங்களோடது என்ன ப்ராடக்ட், ரிமம்பர் ஷார்ட்டாக முடிக்கணும், ப்ராடக்டை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டா பேசிட்டே இருப்போம். செகண்ட், ஹூ இஸ் யுவர் மார்க்கெட், யாருக்கு உங்கள் ப்ராடக்டை விற்க போகிறீங்க, மார்க்கெட்டில் அவங்களோட பாப்புலேஷன் எவ்வளவு இருக்கும், உங்கள் ரெவென்யூ மாடல் என்ன, உங்கள் ஸ்டார்ட் அப்புக்கு பின்பலமாக யார் இருக்கா. இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு ஃபேமஸான பழமொழி இருக்குது, ஜாக்கியை நம்பி தான் பணம் கட்டணும், குதிரை நம்பி இல்லை. உங்களோட டீம் பேக்ரவுண்ட், அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை பற்றி சொல்லலாம். உங்களோட காம்படிஷன் யார் என்பதையும் உங்களோட எலிவேட்டர் ஸ்பீச்சில் ஆட் பண்ணலாம். பிகாஸ் காம்படிஷன் இஸ் ஆல்வேஸ் ஹெல்த்தி. அந்த ஃபீல்டில் ஏற்கனவே பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா அதில் பணத்தை பார்க்கலான்னு இன்வெஸ்டர்ஸ்க்கு நம்பிக்கை வரும். அதே சமயம் உங்கள் காம்படிட்டரை பீட் பண்ணுற மாதிரி என்ன புதுமை உங்கள் பிஸ்னஸ் ஐடியாவில் இருக்குது, மற்ற கம்பெனிஸை விட எப்படி உங்கள் கம்பெனி வித்தியாசப்படும். ஃபைனல் செக்லிஸ்ட், ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது மனசில் தோன்றதை எழுதிக்கிட்டே இருங்க. அப்புறம் ஜார்கன்ஸும் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் ரிமூவ் பண்ணுங்கள். உங்கள் மெசேஜ் ஷார்ட் அண்ட் பவர்ஃபுல்லாக இருக்கணும், தேவையில்லாத வார்த்தைகளை ரிமூவ் செஞ்சுடுங்க. உங்கள் எலிவேட்டர் ஸ்பீச் கேட்கும்பொழுது ஸ்மூத் ட்ரான்சிஷனாக ஃப்ளோ ஆகணும். கீ பாயிண்ட்ஸை நல்லா மெமரைஸ் பண்ணிவிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எலிவேட்டர் ஸ்பீச் உங்கள் டார்கெட் பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி அமைக்கணும். உங்கள் பிஸ்னஸ் ஐடியா ஒன்று தான், பட் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்வெஸ்டர்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ல குறியாக இருப்பாங்க. என் கஸ்டமர்னா உங்கள் ஐடியா எப்படி அவங்களுக்கு வேல்யூ கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. சப்போஸ் இதுவே உங்கள் சேல்ஸ் டீம்னா அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்னவாக இருக்கணும். இப்படி உங்கள் ஸ்பீச் ப்ரிப்பரேஷனில் ஆளுங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணணும். இன்வெஸ்டர் கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாத பட்சத்தில் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக உங்கள் பிச்சை ப்ரிப்பேர் பண்ணணும்னா எலிவேட்டர் ஸ்பீச் தான் கரெக்ட். இந்த மாதிரி மற்ற டாபிக்ஸ், அதாவது லைஃப் கோச்சிங் ப்ராக்டிசஸ், NLP, மணி மேக்கிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றியும் தொடர்ந்து வேற வீடியோ பிளாகில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர், டேக் ஆக்ஷன்.